சையத் முஷ்டகலி டிராஃபி வந்து நடந்துகிட்டு இருக்கு இந்தியாவோட டொமஸ்டிக் சீசன்ஸில் ரொம்ப முக்கியமான ஒரு டோர்னமெண்ட் இது ஸோ இந்த டோர்னாமெண்ட்ல ஒரு ரெண்டு பிளேயர்ஸ் குறிப்பிட்ட தக்கவர்களை ரொம்ப சிறப்பாக வந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க அந்த ரெண்டு பிளேயர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்தியன் டீம்ல ஒரு ஓப்பனர்ஸ் ஆடுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ரெண்டு பிளேயர்ஸ் யாரு அவங்களோட பர்ஃபார்மன்ஸ் என்ன அப்படிங்கிற பார்த்தா அந்த வீடியோல பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அந்த ரெண்டு வீரர்கள் யாருன்னு நீங்க கேட்கலாம் அந்த ரெண்டு வீரர்கள் யாருன்னா வந்து நமக்கு ஏற்கனவே அறிமுகம் இல்லாத பரிச்சயம் இல்லாத வீரர்கள்லாம் இல்லை நம்ம அந்த ரெண்டு பேரோட ஆட்டத்தையும் வந்து ஏற்கனவே பார்த்து ரசிச்சிருக்கோம் கொண்டாடி இருக்கோம் சோ ஆமா ருத்ராஜ் கைகாட் அண்ட் வெங்கடேஷ் சையர் இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த சையத் முஸ்தக் அலி வந்து பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க சோ வந்து ருத்ராஜ் கைகாட் மகாராஷ்டிரா டீமுக்காக ஆட்டுறாரு மகாராஷ்டிரா டீமோட கேப்டனே அவர்தான் அண்ட் வந்து வெங்கடேஷ்யரை பொறுத்த வரைக்கும் மத்திய பிரதேச டீமுக்காக ஆட்டுறாரு ரெண்டு டீமுமே வந்து ரெண்டு ரெண்டு மேட்ச்கள் ஆடி முடிச்சிருக்காங்க இந்த ரெண்டு மேட்சஸில் பார்த்தோம் அப்படின்னா ருத்ராஜ் கேகாட் ஆகட்டும் வெங்கடேஷ் ஆகட்டும் ஒரு முக்கியமாக ஒரு டீமுக்கு தேவையான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஃபர்ஸ்ட் வந்து ருத்ராஜ் கேகாட் வச்சு பார்த்துலாம் ருத்ராஜ் கேக்வாட்டை பொறுத்த வரைக்கும் மகாராஷ்டிரா டீம் ரெண்டு போட்டியில் ஆடி இருக்காங்க இல்லையா முத போட்டி வந்து தமிழ்நாடு ஐந்து ஆடி இருந்தாங்க ஸோ அந்த போட்டியில் ருத்ராஜ் கேகாட் வந்து முப்பது பந்துகளில் ஐம்பத்தி ஒரு ரன்கள் அடிந்ததா ஒரு நல்ல ஆஃப் சென்ச்சுரி ஸ்ட்ரைக் ரேட் வந்து நூற்றி எழுபது இருக்கு அண்ட் வந்து இந்த இன்னிங்ஸ் வந்து ஒரு மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸாக மாறி இருக்கும் ஏன்னா வந்து தமிழ்நாடு வந்து அந்த மேட்ச்சில் வந்து பன்னெண்டு ரன்கள் வித்தியாசத்தில் வந்து ஜெயிச்சாங்க இதில் வந்து இது எங்கே தவறிச்சு இந்த ருத்ராஜ் கே ரன்னிங்ஸ் மேட்ச் இன்னிங்ஸ் இன்னிங்ஸ் மாறது அப்படின்னா வந்து ஒரு ரெண்டு மூணு ஓவர்கள் கேதார் ஜாதவ் வந்து நின்று வந்து மட்டையை போட்டிருப்பாரு உருட்டி இருப்பார் அந்த ரெண்டு மூணு ஓவர்கள் ரன் ரேட் ஸ்டோடன் ஆனது ஒரு பெரிய பிரஷரை கொடுத்துச்சு ஸோ அதில் தான் ருத்ராஜ் கே வந்து அவுட் ஆக வேண்டியதாக இருந்துச்சு அதுவும் வந்து அந்த ரெண்டு மூணு ஓவர்கள் கேதார் ஜாதவ் வந்து மட்டையை போட்டது வந்து ஸ்பின்னர்களுக்கு ஆயிடுச்சா அந்த ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணி ருத்ராஜ் கே கோட்டு கிட்ட ஸ்ட்ரைக்கை கொடுத்துருந்தார் அப்படின்னா வந்து நிச்சயமா ருத்ராஜ் கே நல்லாவே வந்து பண்ணியிருப்பார் அந்த ரெண்டு மூணு ஓவர்களில் பட் அது நடக்காம போச்சு ஒரு ப்ரெஷர் ஆச்சு ஸோ அங்கே வந்து ருத்ராஜ் கேக்வாட் விக்கெட் விட வேண்டிய நிலைமை ஆச்சு ஸோ வந்து அந்த மேட்ச் வந்து அப்படி நெருங்கி வந்து தோத்துருந்தாங்க மகாராஷ்டிராவை பொறுத்த வரைக்கும் அண்ட் அடுத்த மேட்ச் எங்கன்னு பார்த்தோம்னா பஞ்சாப் கங்கேன்ஸ்டா லாஸ்ட் மேட்சில் ஒரு பெரிய இன்னிங்ஸ் வந்து ஆட முடியாமல் போயிருச்சு இல்லையா தமிழ்நாடு கங்கேன்ஸ்டா இவரை பொறுத்த வரைக்கும் ருத்ராஜ் கேக்வாட்டை பொறுத்த வரைக்கும் அதை வந்து இந்த மேட்சில் வந்து தீர்த்துட்டார் அந்த குறையை தீர்த்துட்டார் அப்படின்னு சொல்லலாம் பஞ்சாப் கிங்ஸ் வந்து ஐம்பத்தி நாலு பந்துகளில் எண்பது ரன்கள் அடிச்சு கொடுத்துருந்தாரு அந்த மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் அந்த மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸை வந்து கரண்டி கடைசியாக வந்து ஆடி கொடுத்துட்டாரு உத்ராஜ் கைகாட் சேசிங் டார்கெட் வந்து நூற்றி தான் மகாராஷ்டிரா டீமை பொறுத்த வரைக்கும் ஸோ அதில் எண்பது ரன்களை வந்து இவர் உத்ராஜ் கைகாட் மட்டுமே எடுத்து கொடுத்தார் அப்படிங்கிறது ரொம்பவே வந்து ஒரு ஒரு பாராட்டத்துக்கு கொண்டாடத்துக்க ஒரு விஷயம் தான் ஸோ வந்து ரெண்டு இன்னிங்ஸ் ஒரு இதில் ஆஃப் சென்ச்சுரி அது வந்து மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸாக மாறி இருக்கணும் சில சூழல்களால் மாறாமல் போயிருச்சு பட் ரெண்டாவது ஆண்டு இன்னிங்ஸ் ஒரு வெறித்தனமான மேட்ச் வின்னிங் இன்னிங்ஸ் நூற்றி ரன்களில் எண்பது ரன்களை வந்து இவரே வந்து அடிச்சு கொடுத்திருந்தாரு ஸோ ருத்ராஜுக்கு கூட பர்ஃபார்மன்ஸ் இவ்வளோதான் அடுத்து வந்து வெங்கடேசையரை பற்றி பார்த்தோம் அப்படின்னா வெங்கடேசையர் மத்திய பிரதேச டீமுக்காக ஆடுறாரு ஸோ மத்திய பிரதேச டீமுமே வந்து ரெண்டு போட்டிகள் தான் ஆடி இருக்கிறாங்க ஸோ அந்த ரெண்டு போட்டிகள்லையுமே வந்து வெங்கடேசையரும் சிறப்பாக செயல்பட்டு இருக்கிறாரு முதல் போட்டி வந்து அசாம் கங்கேஸ்டா வந்து ஆடி இருந்தாங்க மத்திய பிரதேஷ் அந்த போட்டியில் பார்த்தோம்னா ஸோ வெங்கடேஷ் ஏரியரை பொறுத்தவரைக்கும் அவர் ஆல் ரவுண்டர் மீடியம் பேச வீசக்கூடிய வீசக்கூடியவர் பேட்டிங்கில் வந்து லெஃப்ட் ஹேண்டர் ஓப்பன ஸோ வந்து பலிங்கை பொறுத்த வரைக்கும் அந்த அசாம் கைனிஸ்டான ஃபஸ்ட் மேட்ச்சில் பவுலிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா ரெண்டு ஓவர் போட்டு பதிமூணு ரன் மட்டுமே கொடுத்து ஒரு விக்கெட்டை வந்து வீழ்த்திருந்தார் அந்த ஒரு விக்கெட் வந்து முக்கியமான விக்கெட்டு அசாம் டீமோட ஓப்பனரை ஓப்பனரை வந்து வீழ்த்தியிருந்தாரு அந்த விக்கெட்டாக அண்ட் வந்து பேட்டிங்கில் பார்த்தோம் அப்படின்னா பேட்டிங்கில் இருபத்தி மூணு பந்துகளில் முப்பத்தேழு ரன்கள்லாம் அடிச்சுருந்தார் ஸோ வந்து அந்த மேட்ச்சில் வந்து டார்கெட்டே வந்து நூற்றி நாலோ என்னவோ தான் ஸோ வந்து மு இருபத்தி மூணு பந்துகளில் முப்பத்தியல் அப்படிங்கிறது ஒரு நல்ல நல்ல இன்னிங்சாக தான் வந்து இருந்துச்சு ஓவர் பரவாயில்ல ஆல்ரவுண்ட் பர்ஃபார்மன்ஸும் சிறப்பாக வந்து பண்ணியிருந்தாரு அண்ட் செகண்ட் மேட்ச் ரயில்வேஸு கைன்ஸாக வந்து மத்திய பிரதேசம் ஆடிந்தாங்க அந்த மேட்சில் பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பவுலிங்கில் வெங்கடேசையர் வந்து மூணு ஓவர் போட்டு இருபது ரன் கொடுத்து ரெண்டு விக்கெட் வீழ்த்திருந்தார் இந்த ரெண்டு விக்கெட்லையுமே வந்து ஒரு விக்கெட் வந்து ஓப்பனரோட விக்கெட் முக்கியமான விக்கெட்டாக இருந்துச்சு ரயில்வேஸ் டீமோட ஓப்பனரோட விக்கெட் வீழ்த்தியிருந்தார் அண்ட் வந்து இன்னொரு விக்கெட்டாக வந்து கரண் சர்மாவோட விக்கெட் வீழ்த்தியிருப்பார் அதுவுமே வந்து ஒரு நல்ல விக்கெட்டாக வந்து இருந்துச்சு அண்ட் வந்து பொறுத்தரை ரன்கள் வந்து இந்த மேட்ச்ல வந்து மத்திய பிரதேசம் வந்து சேஸ் பண்ணியிருந்தாங்க இந்த தொண்ணூத்தெட்டு ரன்கள் வந்து வெங்கடேஷ் மட்டுமே வந்து ஐம்பது ரன்கள் அடிச்சு கொடுத்திருந்தாரு நாற்பத்தி ஒரு பந்துகள்லாம் ஐம்பது ரன்கள் அடிச்சு நாட் அவுட்டா வந்து ஸோ வந்து ஒட்டுமொத்த ரெண்டு மேட்ச்சையுமே பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா பேட்டிங் பவுலிங் ரெண்டுலயுமே வந்து ரொம்ப சிறப்பா வந்து வெங்கடேஷ் வந்து பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்திருக்கிறாரு ரெண்டு மேட்ச்லயுமே மத்திய பிரதேசம் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க இந்த வின்னிங்க்கு வின்னிங்க்கு வந்து அவர் வெங்கடேஷ்யரோட அந்த பெர்ஃபார்மன்ஸ் வந்து முக்கியமான காரணமா இருந்துச்சு அப்படின்னு வந்து சொல்லலாம் ஸோ தட்ஸ் இட் சையத் நான் இந்த வீடியோ எடுக்கிற வரைக்கும் ஒவ்வொரு டீம்ஸுமே ரெண்டு ரெண்டு வந்து ஆடி முடிச்சிருந்தாங்க அந்த அந்த அடிப்படையில் தான் வீடியோ நான் எடுத்து போட்டிருந்தேன் அந்த ரெண்டு வந்து அந்தராஜ் கைகாட் ஆகட்டும் ரெண்டு பேருமே சூப்பராக வந்து ரெண்டு பேரை பற்றியுமே தெரியும் ஐபிஎல்ல வந்து சென்னை டீம் வந்து சாம்பியன் ஆனதுக்கு மிக முக்கிய காரணமாக இருந்தது வந்து ருத்ராஜ் கைவாட் தான் அதிக ரன்களை அடிச்சு கொடுத்த வீரராக இருந்தார் ஆரஞ்சு கேப்பை வின் பண்ணியிருந்தாரு மோசமாக ஆடி இருந்தாங்க செகண்ட் அவங்க பண்ண ஒரு மாற்றம் ரொம்ப முக்கியமாக முக்கியமான மாற்றம் ஓப்பனிங்கில் வெங்கடேஷ் ஐயரை வந்து டீமுக்குள்ளே கொண்டு வந்திருந்தாங்க அது வந்து ஒரு ஒரு மொத்தமாக ஒரு ஒரு டோர்னாமெண்ட்டே வந்து ஒரு புரட்டி போட்ட ஒரு முடிவாக இருந்துச்சு எப்படி வந்து கொல்கத்தா வந்து வாய்ப்பே இல்லைன்னு நினைச்ச டீம் வந்து ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்து ரன்னர் அப் ஆகியிருந்தாங்க அதுக்கு வந்து வெங்கடேஷ் ஐயரோட அந்த பேட்டிங் வந்து ரொம்ப முக்கிய காரணமாக இருந்துச்சு ஸோ அது ரெண்டு பேரும் அந்த ஐபிஎலோட பர்ஃபார்மன்ஸ் அப்படியே வந்து இந்தியாவுக்கு வந்து இந்த சையத் முஸ்தக் அலி ட்ராஃபிலையும் வந்து ரொம்ப அட்டகாசம் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஸோ வந்து இந்தியாவோட அடுத்த அடுத்த தலைமுறை ஓப்பனர்களாக இவங்க ரெண்டு பேருமே மாறுறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா வந்து நம்ம வந்து இன்னுமே வந்து பார்த்தோம்னா இந்தியா டீமுக்கு என்ன தேவையா இருக்கு அப்படின்னா ஒரு ஒரு ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரௌண்டர் ஒரு மீடியம் பேசுற ஆல்ரௌண்டரை பார்த்த மாட்டீங்கன்னா ஒரு ஹர்திக் பாண்டியா மட்டும் தான் நம்பி இருக்கும் அந்த ஒருத்தரை மட்டும் நம்பி இருக்கிறதுனால என்ன பிரச்சனை ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம இந்த டி டுவெண்டி வேர்ல்டு கப்லேயே பார்த்துட்டோம் நம்ம டீமுக்கு இன்னொரு ஆல்ரௌண்டர் தேவை ஒரு மீடியம் பேசுற வீசக்கூடிய ஆல்ரௌண்டர் தேவை அப்படிங்கிறப்ப வெங்கடேசர் அந்த இடத்துக்கு ரொம்ப அற்புதமாக வந்து சூட் ஆவார் அவரால் பேட்டிங் பண்ண முடியும் அண்ட் பவுலிங் வீச முடியும் அண்ட் வந்து ஒரு ஓப்பனர் பார்த்தோம்னா ஒரு ரோஹித் வந்து ரோஹித் ரொம்ப சிறப்பாக தான் ஆடிட்டு இருக்கிறாரு பட் இன்னும் அவரால் எத்தனை ஆண்டுகள் ஆட முடியும் இதே ஃபார்மை எவ்வளோ ஆண்டுகள் வந்து தக்க வைக்க முடியும் அப்படிங்கிறது வந்து கேள்வி கேள்விக்குறியா இருக்கு ஸோ ரோஹிஜிக்கு அடுத்து யார் அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுந்துச்சு அப்படின்னா அந்த இடத்துக்கு வந்து ஒரு ருத்ராஜ் கே காட் வந்து ஒரு சிறப்பான ஒரு 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 தேர்வா இருப்பார் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு பேக்கப் ஆப்ஷனா கூட இப்போ வந்து ரோஹித்துக்கு பயில வந்து ஒரு பயன்படுத்தி பார்க்கலாம் இப்போ இருந்தே வந்து ஸோ அதுக்கான வாய்ப்புமே வந்து நிச்சயமா இருக்கு அடைஞ்சு வெங்கடேசையரை பொறுத்த வரைக்கும் அவருமே வந்து இந்த ருத்ராஜ் கே காட் வெங்கடேசையர் இந்த ஓப்பனிங் காம்பினேஷன் வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ருத்ராஜ் கே ரைட் ஹேண்டர் வெங்கடேசையர் வந்து லெஃப்ட் ஹேண்டர் ருத்ராஜ் கே வந்து ஸ்டார்டிங்ல ஸ்லோவா ஆடுவாரு போ போ வந்து அடிச்சு வெளுப்பாரு அடைஞ்சு வெங்கடேசையரை பார்த்தோம்னா ஸ்டார்டிங்ல பட்டை கிளப்பி அதிரடியா ஆடுவாரு போக போக வந்து ஸ்லோ டவுன் ஆகி வந்து மெதுவா ஆடுவாரு ரெண்டு பேருக்குமே வந்து ஒருத்தர் ஒருத்தர் காம்ப்ளிமெண்ட் பண்ணி ஆடுறதுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் அந்த ஓப்பனிங் பேர் சோ நிச்சயமாவே வந்து கூடிய சீக்கிரத்துல வந்து இந்த ரெண்டு பேருக்குமான இந்தியன் டீமுக்கு அழைப்பு வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் வந்துடும் அப்படின்னு நினைக்கிறேன் சோ வந்து காத்திருந்து பார்ப்போம் ரெண்டு யங்ஸ்டர்ஸ் சிறப்பா வந்து செயல்பட்டு இருக்கிறாங்க இந்தியாவோட ஃபியூச்சரா வந்து இருக்க போறாங்க ஒருமே வந்து ஒரு மகிழ்ச்சியான விஷயமா இருக்கு நன்றி இன்னொரு வீடியோ சந்திப்போம்